Hi friends, ellarkum vanakkam and welcome to Satya's Cooking. Iniki nama Satya's Cooking la paakapo recipe enna na kuska. Idu vandu hotel style la eppadi seiyiradhu abingiradha paakalam. Idu romba simple and easy ah senjiralam. Ippa vaanga friends, idu eppadi seiyiradhu paakalam. Oru dry pan vechukonga. Adu heat aanadukaprama oru brinji ela, oru patta, naalu elaka, rendu star anise, nachathra soombu, adukapra anjil irundhu aaru kraambu, ஒரே ஒரு மேஸ், ஒரு டேபிள்ஸ்பூன் சோம்பு, ஒரு டேபிள்ஸ்பூன் ஜீரா, ஒரு டேபிள்ஸ்பூன் பெப்பர், ஒரு டேபிள்ஸ்பூன் கொரியாண்டர் சீட்ஸ் அதாவது கொத்தமல்லி விதை எல்லாத்தையும் நல்லா ட்ரையாக ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு அதை ட்ரை பவுடராக கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ட்ரை பேன் வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ மெல்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 பட்டை, சின்ன துண்டு பட்டை போதும். அது மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதை நல்லா கட் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 3 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஆனியன் சீக்கிரமாக ஃப்ரை ஆகும். அது ஃப்ரை ஆனதுக்கப்புறமா 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதையும் அது கூட ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த இஞ்சி பூண்டு வாசம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி எடுத்தாலே போதும். அது கூட கொத்தமல்லி புதினா இலையை கழுவி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஆல்ரெடி ஸ்பைசஸ் எல்லாம் ட்ரையாக கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பவுடரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இதில் நம்ம ஆட் பண்ணுற ஒரே ஒரு மசாலா என்னென்னா இதுதான் மெயின் இன்க்ரீடியண்ட்டே இந்த குஸ்காவில் இதுதான். இதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 3 டீஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. புளிக்காத தயிர் எடுத்துக்கோங்க. 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம பிரியாணி ரைஸ் ஆட் பண்ணிடலாம். பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இது வந்து நீங்கள் 10 மினிட்ஸ் மட்டும் தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா போதும். நான் வந்து 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். 2 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 3 கப் வாட்டர் ஆட் பண்ணும். இப்போ 3 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சில்லி பவுடர் வேணும் அப்படின்னா சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நான் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். நீங்கள் லெமனும் வேணும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி விட்டுடலாம், ஆப்ஷனல் தான். இப்போது ஒரே ஒரு விசில் வந்து விட்டுட்டு அதை எடுத்துடலாம். இப்போ பார்த்தோம்னா நம்மளோட குஸ்கா ரொம்பவே சூப்பரன் யம்மியாக ரெடியாக இருக்குது. இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் என்ன கிரேவி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பன்னீர் பட்டர் மசாலா இல்லைன்னா ப்ரொக்கோலி கிரேவி எது வேணால் நீங்கள் ஆட் பண்ணி இது கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.